ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் தான் போட்டிருக்கேன். காலையில் எழுந்தோடனே வந்து அப்பா அம்மா வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ஒன்றில் வந்து கொள்ளுபொடி சாதமும் அதை வந்து நல்லெண்ணெயில் ஊற்றி கிளறி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சாப்பாடும் கேபேஜ் பொரியலும் செஞ்சுருந்தாங்க அம்மா. அதையும் பேக் பண்ணி வச்சுட்டு அதான் பேக் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். பேக் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி தயிரும் கேபேஜ் பொரியலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தயிரெல்லாம் போட்டு வச்சு பேக் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அம்மா ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு மேங்கோ வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தயிர் டீ எல்லாத்தையும் பேக் பண்ணி லஞ்ச் பேக்கில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். எல்லாம் வச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ண உடனே இன்றைக்கி வந்து தம்பி வந்து கம்பெனியிலேருந்து அவன் கம்பெனிலேருந்து அந்தமான் ட்ரிப் போகிறான். ஸோ அவன் ட்ரிப் போகிறதுக்காக காலையிலே அவனை கொண்டு போய் அப்பா வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டுருந்தாங்க. இவன் பேக் வாங்கி இவன் ரெடி ஆகிறதுக்குள்ளே 6 days ட்ரிப்பு. ஸோ எல்லாம் பேக் பண்ணியிருந்தான். அந்த பேக் என்னால் தூக்கக்கூட முடியல, எப்படி தூக்கிட்டு போகிறான்னு தெரியல. அவன் கேஷுவலாக கிளம்பிட்டான், எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டுருந்தான். தெரியல, இப்போல்லாம் சம்மர் சீசன் வந்ததுனால காலையிலேருந்தே ஒரு மாதிரி த்ரோட் ட்ரையாகவே இருக்கும். சரி ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மொலாம்பழம் ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் ஜூஸ் போடலான்னு போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஜூஸ் போட்டு முடித்ததும் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு வைவா வேறு வருது. ஸோ அதனால் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் லேப்டாப் ஆன் பண்ணி எல்லாமே ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனியில் என்ன ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் முடித்தேன் அப்போ தான். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஃபுல் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து கண்டிப்பாக சிஸ்டமே ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்க முடியாது. சரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம், காலையில் அம்மா குக்கிங் பண்ணிட்டு அப்படியே போட்டதெல்லாம் போட்ட வாக்கிலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின் கவர்லாம் சேஞ்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்லாப்லாம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நேற்று அப்பா கோணப்புளியங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ கோணப்புளியங்காய்க்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, ப்ரைஸிங்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சும்மா தானே இருக்கோம், கொஞ்சம் நேரம் சாப்பிட்லாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு சரி வீடெல்லாம் கூட்டலாம், எல்லோரும் காலைல கிளம்புற அவசரத்தில் என் தம்பி ட்ரிப் போகிற எல்லாம் குப்பையாக போட்டு வச்சுட்டு போயிருந்தேன் கிளம்புற அவசரத்தில். சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீயாக எல்லாம் வீடு ஃபுல்லாக கூட்டினேன். எல்லாம் கூட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே வெண்டு கலந்துருச்சு. எல்லாம் அடுத்தது ஒர்க்குக்கு பார்க்கணும், சாப்பிடணும் அப்படி இப்படின்னு ஓடிட்டே இருந்தது. அதனால் ரெகுலராக பண்ணுற ரொட்டீன் தான், வேக வேகமாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ரூமையும் அப்புறமா ஒரு கூட்டிட்டு வீட்டை க்ளீன் பண்ணல. கொஞ்சம் குப்பையாக இருந்தாலுமே எனக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வரும். அது என்னமோ தெரில, என் நேச்சரே அப்படி தான், சின்ன குப்பை இருந்தால் கூட எனக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதனால் எல்லாத்தையும் கூட்டி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் நிறையா வச்சுருப்போம். மினி பிளான்ஸு, அவுட்டோரு, இன்டோரு எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். வெயில் இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, செடி இப்போல்லாம் ரொம்பவே வாட ஆரம்பிச்சிருது. காலையில் ஒரு 9:00 வந்து பெரிய செடிங்கள்லாம் நிறையா மினி கார்டன் மாதிரி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் வாட்டரிங் பண்ணிடுவேன். இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதுக்கு சாப்பிட்டு சாப்பிட்ற டைமில் கொஞ்சமாக பண்ணிடுவேன்.
இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த வெயில் காலம் அப்படின்னு வந்துட்டாலே வந்து வடகம் போடுறது வந்து எல்லார் வீட்லேயும் காமனாக பண்ணுவோம். அம்மாவுக்கு வந்து டைம் இருக்காது, காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற வேகத்தில் வந்து அதை வந்து பண்ணி அரைச்சி இது பண்ணிட்டு போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து பழைய சாதம் நெய்த்து ஏதாவது மிச்சம் வந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துருவேன். எடுத்துட்டு வடகம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்க நிறைய பேர் வந்து இந்த துணியில் அந்த மாதிரி ஓவராலும் நிறைய போடுவீங்க. நான் கொஞ்சமாக அன்னைக்கு ரைஸ் ஏதாவது மிச்சம் இருந்தது அதை வந்து மேக்ஸிமம் கரைச்சி குடிச்சிருவோம் தயிர் இல்லை மோர் வச்சு. சில டைம் இல்லை, டைம் இல்லை அப்படின்றப்போ இன்னும் சாப்பாடு இன்றைக்கி சாப்பாடு நிறையா இருக்குன்னா வடகம் இப்படி போட்டுருவேன். அண்ட் வடகத்துக்கு சாப்பாடெல்லாம் புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சாப்பாடுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்திட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வரமிளகா சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவேன் அதனால ரெண்டு வரமிளகா போட்டிருந்தேன். அப்புறம் எந்த தண்ணியும் விடாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இதை விட கொஞ்சம் திக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி காயாது, இதை விட கொஞ்சம் லிக்விடாக போயிடுச்சுனாலும் நம்மளால் வடகம் சரியாக போட முடியாது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கையில் பிடிச்சா கீழே விழுகிற கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எல்லோரும் வந்து துணியில் போடுவீங்கன்னு சொன்னேன், நான் துணியில் இவ்வளோ கம்மி இதுக்கு துணி போட மாட்டேன். ஏதாவது ஒரு தாம்பளை தட்டு எடுத்து அதில் எண்ணெய் தடவி நான் இதிலே புழிஞ்சு விட்டுருவேன். சில பேர் வந்து வட்ட வட்டமாக போடுவாங்க, எனக்கு புழிஞ்சு ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அப்படி போட்டுட்டா நீட்ட நீட்டமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஃபுல்லாக தட்டில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு எல்லா கார்னர்லேயும் அதுக்கப்புறம் இதில் புளிய ஆரம்பிச்சிட்டேன். புளியிற உள்ளேயும் அது இதுலேயுமே வந்து எண்ணெய் தடவிட்டு மாவு உள்ளே போட்டுட்டு நீங்கள் புளிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ புளிஞ்சு முடித்தா இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கொச கொசந்தான் இருக்கும். இதே வந்து நம்ம துணியில் போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக காயும், ஆனால் அது கொஞ்சம் வேலை அதிகம், எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அது வேலை அதிகமாக தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் அதிகமாக குவான்டிட்டி இருந்தால் நீங்கள் ரெண்டு தாம்பளை தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கிறதுனால ஒரே தட்டில் எல்லாத்தையும் நல்லா புளிஞ்சு வச்சுட்டேன். இப்படி தான் இருக்கும், அது வெயிலில் காய்ச்சக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கொண்டு போய் வெயில் வந்ததும் வெயிலில் வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த வேலை நம்மளை உடனே அழைக்குது. அம்மா வந்து கிளம்புறும் போது மிஷின் போட்டுட்டு போயிட்டாங்க, அப்போ தான் வெயிலில் காயும் சொல்லிட்டு சரி அதெல்லாம் காய போடலான்னு வந்து பால்கனி வெறிச்சு வச்சு பார்த்துட்டு வேகமாக காயை போட்டுட்டு சரி அப்படின்னு அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டேன். அப்படவே 1 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லான்னு வந்தேன். என்னோடய ஃபேவரட் வெஜ்ஜுன்னு கேட்டிங்கனாலே நான் வந்து கர்ட் ரைஸும் கேபேஜ் பொரியலும் சொல்லுவேன். அது ஏனே தெரில எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால லேப்டாப் பார்த்து ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் நான் நல்லா விண்டோ பக்கத்துலேயே உட்காந்துக்குவேன், கொஞ்சம் க்ரீனரியாக பார்த்தாவது கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே விண்டோவில் வேடிக்கை பார்த்துட்டே யார் போகிறாங்க வராங்கன்னு பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் ஒர்க் அப்படியே போய்கிட்டே இருந்தது. இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே சைடில் குக் வித் கோமாளி ஓடிட்டு இருந்துச்சு. சரி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்போ ஃப்ரீயாக தோணுதோ அப்போ ஆன் பண்ணி பார்ப்பேன், திருப்பி ஆஃப் பண்ணிவிடுவேன், அப்படியே ஓடிட்டுருக்கோம். A few moments later. காலேஜில் இருக்க டைமில் கூட பசிக்காது, வீட்டில் இருந்தால் என்ன மைண்ட் இருக்குமோ தெரியல, ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு தோண்டிகிட்டே இருக்கும். ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, சரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி வந்து நீட்டை நீட்டமாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு சாஸ் வந்து யூஸ்வலாக எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும் ரேராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதுக்குமே பெருசாக சாப்பிட மாட்டேன். ஸோ சாஸ் வந்து நாங்கள் பெருசாக பாட்டிலில் தான் வாங்க மாட்டோம். ஸோ ஒரு பேக்கெட் மட்டும் இருந்துச்சு. நான் பொட்டேட்டோ பாயிலெலாம் பண்ண மாட்டேன், அப்படியே டீப் ஃப்ரை ஒரு 2 டைம் வந்து டீப் ஃப்ரை பண்ணனா இந்த மாதிரி ஆகிடும். அதில் லைட்டாக கொஞ்சம் பெப்பர் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திட்டு நான் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் சாஸில் டிப் பண்ணி சாப்பிடுவேன். அண்ட் இது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப வெட்டாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக மினி ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்ப இதாக இல்லாமல் கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அந்த பசியை போக்குற மாதிரி ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 3 o'clock மேலே வெயிலோட டைரக்ஷன் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிடும். ஸோ வடகத்தை கொண்டு போய் மறுபடியும் வெயிலில் வச்சுட்டு வந்தேன். அதை வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, வெயிலெலாம் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 4:30 அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஒரு சைட் ஃபுல்லாகவே கண்டிப்பாக 1 டேயில் அடிக்கிற வெயிலில் காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்ருந்தேன். திருப்பி போட்டோம்னா நாளைக்கு ஒரு நாள் ட்ரை ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஃப்ரை பண்ணிடலாம். அதனால் திருப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா பிளேட்டில் நீங்கள் ஆயில் தடவி தானே வச்சிங்க, அப்போ வந்து அது நல்லா மேலே இருக்க லேயர் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா உள்ளே இருக்கிறது ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்படி அப்படியே ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துடுச்சு, ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சிட்டேன். மறுபடியும்
ஸோ ஈவினிங் குளிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு முன்னாடி நான் விளக்கேற்றிட்டு இருந்தேன். விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை ஜூஸ் குடிக்கலாம் அப்படியே சர்வைவே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா எல்லா ஃப்ரூட்ஸும் காலி. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பழமுதிர் போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம், அதனால் எல்லா ஃப்ரூட்ஸும் காலியானது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேங் இருந்துச்சு. சரி அதையாவது ஜூஸாக குடிக்கலாம், கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு டம்ளர் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தேன். பட் அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதெல்லாம் அந்த டேங்கோட ரஸ்தாவோட டேஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். பட் இப்போ ரீசன்ட் டைமில் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாலாம் இல்லை, கொஞ்சம் அதிகமாக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேபி எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலையா என்னன்னு தெரில. சரி போட்டுட்டோம், அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓரளவு கஷ்டப்பட்டு நான் அதை குடித்து முடிச்சிட்டேன். காலையில் எனக்கு இந்த ஒர்க்கில் இருக்கிறதுனால ஈவினிங் டைமில் தான் என்னால் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண முடியும். ஏன்னா அப்பா அம்மா வரத்துக்குள்ளே ஒரு 5 o'clockக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி மார்னிங்லேருந்து வீட்டிலே தானே இருக்கோம், ரொம்ப போர் அடிக்குது. இப்போல்லாம் வீட்டில் இருந்தாலே கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம், ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் ஈவினிங் கொஞ்சம் சும்மா ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு, சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து கிளம்பணும் நான் அப்பா எல்லோரும் அம்மா. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருந்தோம், எங்கே போகிறதுனே தெரியல. அப்படியே ஏற்காடு அடிவாரம் வரைக்கும் போனோம், அதுக்கப்புறமும் திருப்பி எங்கே சுத்தரும் தெரியாமல் மறுபடியும் சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம். நைட்டு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரி ஓகே சீக்கிரம் வீட்டுக்கு போய் டின்னர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போகலான்னு சொன்னதால சரின்னு சொல்லிட்டு ஒரு 8:30க்கு மேலே வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். The next day அன்னைக்கு போயிட்டு வந்து டின்னர் எதுவும் வீடியோ எடுக்க முடியல, தூங்கிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் தான் இது. சரி காலையில் எழுந்திரிச்சோடனே ஜூஸே குடிச்சிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன், கொஞ்சம் நல்ல வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அதனால சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும். அதனால் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வடகம் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த வடகத்தை பார்த்தேன். நல்லாவே காஞ்சிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக செமையாக இருக்கும் வடகம். எனக்கு எப்போவுமே மோஸ்ட் ஃபேவரெட்னா கடையில் எது இந்த மாதிரி வாங்கினாலுமே பெருசாக சாப்பிட மாட்டேன். பட் வடகங்கிறப்போ சாப்பாடோட சரி சும்மா ஸ்நாக்ஸோடு சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், எல்லா வீட்லேயும் பண்ணுறது தான். பட் வேலை அதிகமாக இருக்கும்னு நினச்சி யாரும் பண்ண மாட்டோம். பட் இது ஈஸி ஒர்க் தான், உங்கள் வீட்டில் சாதம் மிச்சமாக தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.